ஹலோ, இன்னைக்கு நம்ம கோபி பராத்தா காலிஃப்ளவர் பராத்தா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். ஒரு காலிஃப்ளவரை வந்து பூப்பூவாக பிச்சு கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி லேசாக ஒரு ரெண்டு கொதி வேக வச்சு வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு வேணும். அதுக்கப்புறம் இதுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள் இது வேணும். இதுக்கடுத்து இதுக்கப்புறம் உப்பு, கருவேப்பிலை இதுதான் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள். அப்புறம் கோதுமாவும் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வெந்த காலிஃப்ளவரை நல்லா தண்ணி போக வடிச்சுக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் வந்து ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. இது லேசாக சுடு தண்ணியில் போட்டு அந்த பூச்சி எதுவும் இல்லாமல் இருக்கிற அளவுக்கு மட்டும் வேக வச்சிங்கன்னா போதும். அப்புறம் இதை நீங்கள் இதுக்கு அடுத்து வந்து இதை துருவணும். துருவுறப்ப நொசநொசன்னு ஆயிரும். அதனால வந்து இதை வந்து லேசாக வேக வச்சுட்டு அந்த க்ரன்ச்சியாக இருக்கும்ல அப்போவே எடுத்துடணும். இதை இப்போ நான் இந்த காலிஃப்ளவரை வந்து மிக்சியில் இப்போ நான் இந்த காலிஃப்ளவரை மிக்சியில் விப்பர் மோடில் போட்டு லேசாக திருவி எடுத்துருக்குறேன். கடகடன்னு அரைச்சிடாதீங்க, விட்டு விட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா திருவல் மாதிரி வரும். அடுத்து இந்த கோபி பராத்தாக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி காஞ்சவுடனே சீரகம் போட்டு பொரிய விட்டுடலாம். இப்போ சீரகம் பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச உடனே நம்ம திருவி வச்ச காலிஃப்ளவர், இந்த காலிஃப்ளவர் நல்லா ட்ரை ஆகணும். லேசாக கொஞ்சம் ஈரம் இருக்க மாதிரி இருக்கும். அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ இந்த காலிஃப்ளவர் நல்லா ட்ரையாக வதங்கிருச்சு, தண்ணியெல்லாம் போய். இப்போ வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டு வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா பொடியும் போட்டுடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் உப்பு. நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவருக்கு ஃபஸ்ட்டே வந்து லேசாக உப்பு தண்ணியில் கொதிக்க வச்சுருக்குறோம். அதனால் பார்த்து போடுங்க. இப்போ இந்த பொடியை போட்டுட்டோம். இப்போ இந்த காலிஃப்ளவரோடு சேர்த்து இந்த பொடியெல்லாம் நல்லா கலந்து விட்டு நல்லா மசாலா மாதிரி ஆகும், ட்ரை மசாலா மாதிரி. அது வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி இறக்கி எடுத்து வச்சிடலாம். 1.5 கப்பு கோதுமை மாவு எடுக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம சப்பாத்தியோ இல்லை இந்த மாதிரி பராத்தா பண்ணுறப்போ மாவில் வந்து கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி, உப்பு கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு ஒரு 20 நிமிஷமாவது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மாவு பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். எதனால் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய க்ளுட்டன் எல்லாம் ரிலீஸ் ஆகும். க்ளுட்டன் ரிலீஸ் ஆகிறப்போ உங்களுக்கு அந்த ஒரு சாஃப்டான ஒரு டெக்ஸ்சர் வரும். இன்னும் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நீங்கள் கை வச்சு தான் பிசையணும்னு இல்லை, இப்படி கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போது 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவை ஊற வச்சு 20 நிமிஷம் ஆகுது. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து பிசைஞ்சிடும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக்கி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சிட்டோம். இப்போ இது எப்படி, இப்போ பாருங்கள், நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம். இப்போ இதில் நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பண்ண காலிஃப்ளவர் மசாலா, ட்ரையாக இருக்கு இல்லையா, இந்த காலிஃப்ளவர் மசாலா வச்சுக்கலாம். நல்லா சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி மூட வேண்டிதான். மேலே கொசுவம் அடிப்போம்ல அந்த மாதிரி இதை மூடணும். மூடிட்டு இப்போ கொஞ்சம் மிச்சம் இருக்கிறத அப்படி எடுத்து வச்சுருங்க. எடுத்துட்டு இப்போ லேசாக தட்டிட்டு மாவு போட்டு திரட்டிக்கலாம். இப்போ நம்ம இதை இப்போ மாவு போட்டு தேய்க்கிறோம். எல்லா பக்கமும் அந்த மசாலா இருக்கிற மாதிரி அதனால் ஈக்குவலாக, அதாவது எல்லா பக்கமும் ப்ரெஷர் கொடுத்து தேய்ங்க. இப்போ ஒரு பக்கமே அமுக்குனீங்கன்னா அந்த மசாலா வந்து ஒரு பக்கமாக நின்றுக்கும். அதனால் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி ஒரே சமமாக தேய்ச்சிக்கணும். இந்த அளவு இந்த மாதிரி எல்லா பக்கமும் சமமாக மசாலா எதுவும் வெளியில் வராத மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ இது எப்படி தோசை கத்தாவால் போட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கோபி பராத்தாக்கு ஒரு தவாவில் வந்து நான் லேசாக இந்த மாதிரி கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ப்ரஷ் பண்ணியிருக்கிறேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம திரட்டி வச்ச கோபி பராத்தாவை இதில் போட்டு ஒரு பக்கம் வேக வரலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கும், லேசாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். லேசாக கொஞ்சம் அங்கங்கே இந்த கார்னரில் மட்டும் அமுக்கி அமுக்கி விட்டு வேக விடுங்க. திருப்பின பக்கத்துக்கு லேசாக எண்ணெய் தொட்டு இப்படி ப்ரஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு கரண்டியில் லேசாக தேய்ச்சி விடுங்க. இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
இப்ப பாருங்க நம்மளுடைய கோபி பராத்தா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேல கொஞ்சம் பட்டர் போட்டுக்கறேன் நானு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க மறக்காம தமிழ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க